கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் டிவிஸ்ல வர சீரியல்ஸ்ல ஹாட் கபிள் அப்படின்னாலே நம்ம செம்பாவும் கார்த்திக்கும் தாங்க. ஆலய மானசாவும் சஞ்சீவும் ராஜாராணி அப்படின்ற சீரியல்ல செம்பா கார்த்திக் அப்படின்ற ரோல்ல நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் ரியல் லைஃப்லயும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஆலய மானசா மானஸ் அப்படின்றவர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா முன்னாடி சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது பிரேக்அப் ஆயிட்டது. அதுக்கப்புறம் இப்போ சஞ்சீவ் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா அதை டைரக்டா சொல்லாம சோசியல் மீடியால ஒரு டப் ஸ்மாஷ் மூலியமா சொல்லிட்டு ஹேஷ்டாக்ல எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டப் ஸ்மாஷ் ஆப்ஸ் மூலியமா ஆலய மானசாவும் சஞ்சீவும் சேர்ந்து நிறைய டப் ஸ்மாஷ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இது சோசியல் மீடியால நிறையவே பரவி இருக்கு. இது மூலியமாவும் நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்றது சோசியல் மீடியால ஒத்துக்கிட்டது உண்மையிலேயே அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் நிறைய சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தீபாவளி வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க மன்மதன் படத்துல எஸ்டிஆரும் ஜோதிகாவும் பேரா நடிச்சிருந்தாங்க. அந்த நேரத்துல எஸ்டிஆர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஜோதிகா வந்து என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ், அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறது உண்மையிலேயே பாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மணிரத்னம் படத்துல சக்கச்சவந்த வானம் படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ராதாமோகன் இயக்கத்துல காற்றின் மொழி அப்படின்ற படத்துல ஜோதிகா நடிச்சிருக்காங்க. இதுல எஸ்டிஆர் வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி எஸ்டிஆர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட ஃபேவரட் ஆக்ட்ரஸ் ஜோதிகா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்க கூட நடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நான் இந்த படத்துல நடிச்சிருக்கேன். ஒரு சின்ன ரோல் தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் நடிச்சிருக்கேன். ராதாமோகன் சார் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் டைரக்டர், அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். படம் சூப்பரா வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ஜோதிகாவோட ஆக்டிங் வந்து வேற லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரை தொடர்ந்து பாலிவுட் நடிகையான வித்யா பாலன் காற்றின் மொழி படத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஹிந்தியில பண்ண படத்தை ரீமேக் பண்ணி காற்றின் மொழி அப்படின்னு தமிழ்ல எடுத்திருக்காங்க. அந்த படத்தை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். டைரக்டர் ராதாமோகன், ஜோதிகா இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும், எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேரேஜ்க்கு அப்புறம் ஜோதிகா நிறைய சீரியஸான படங்கள்லயும் மெசேஜ் சொல்ற மாதிரியான படங்கள்லயும் நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில ராதாமோகன் இயக்கத்துல காற்றின் மொழி படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் எல்லா ஜோதிகா ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ ஆலய மானசா சஞ்சீவோட ரிலேஷன்ஷிப், அடுத்து காற்றின் மொழிக்கு சிம்புவும் வித்யாபாலனும் கொடுத்த வாழ்த்துக்கள் செய்தி, இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.